சினிமாவில் கட்ட பஞ்சாயத்து நடக்குதுங்கிறாங்க. வருஷத்துக்கு 200 படம் வருது. 200 படத்தில் 180 படம், 190 படம், 2 கோடி ரூபாய்க்குள்ளே சொந்த பணத்தில் எடுக்கிற படம். அதில் எந்த கட்ட பஞ்சாயத்துமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முதல்ல தேட்டரே கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி போட்ட பணம் வரணும். அது வீட்டுக்குள்ளே வேணால் பஞ்சாயத்து நடக்குமே தவிர சினிமாவில் கட்ட பஞ்சாயத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய 10 படம் ஹீரோவுடைய கையெழுத்தை வாங்கி ஒரு லெட்டர் கடிச்சிட்டு அதை வச்சு பணம் வாங்கிக்க வேண்டியது. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு முதல்ல சௌரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் படத்துக்கு கட்ட முடியாத பொழுது பணம் கொடுத்தவன் என்னை மிரட்டுறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு சொல்லி போய் கட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்துங்கிறதுக்கு ஒரு உள்ள ஒரு நேக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இவர் எனக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன்னு சொன்னால் அதை நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்காமல் நேராக அவர்கிட்ட போய், அண்ணன் நீங்கள் 1 கோடி கொடுக்கணுன்றாங்க, நீங்கள் பேசாமல் 50 ரூபா கொடுங்க, எனக்கு 25 ரூபா கொடுத்துருங்க, நான் வந்து 50 ரூபாய்க்கு செட்டில் பண்ணுறேன்னு போய் பேசுறது தான் தில்லுமுல்லான கட்ட பஞ்சாயத்து. இதுதான் பல இடத்துல நடக்குது. சினிமாக்காரர்களை வெளியிலிருந்து யாருமே ஏமாத்துறதில்லை, உள்ளே இருக்கிற நாமளே தான் நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிக்கிறோம். இப்போது ஞானவேல் ராஜா ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கணும். நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து போட்டியிடக்கூடாதுன்னு முதல்ல நான் ஒரு குரல் கொடுத்தேன், நிறையா பேர் குரல் கொடுத்தாங்க. என்ன காரணம்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஒரே துறை, ஒரே துறையில் ரெண்டு இடத்துல நம்ம தலைமையில் இருந்தால் நாளைக்கு ஒரு நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை வந்தால் நடிகர் சங்கத்திலேருந்து வந்த ஒரு நடிகர் இங்கே தயாரிப்பாளர் சங்கத்து தலைவரானால் அவர் யார் பக்கம் பேசுவார்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது அப்போது எந்த பக்கம் பேசினாலும் அதில் ஒரு பக்கம் நியாயம்தான் இருக்குமே தவிர நடுநிலையாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. தயாரிப்பாளர்னு வரவங்களுக்கு தான் அந்த தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியும். நடிகனாக இருந்து தயாரிப்பாளர் வரவங்களுக்கு வரதில் 10 கேரவனோடு தான் வருவாங்க. வரும்போது நஷ்டத்துக்கு உண்டான விஷயங்களோடு தான் வர முடியும் அவங்களால். ஒரு நடிகன் அடுத்தவர் பணத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். தயாரிப்பாளர் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மாற்றி சிரிச்சுக்கிட்டு பணத்தை செலவழிக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னோம், தயாரிப்பாளர் சார்பில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மேனேஜரை ஃபெப்சியிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா ஃபெப்சி சார்பாக இருந்துக்கிட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து திருத்தி எல்லாருக்கும் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். கொடுக்காதேன்னு சொன்னால் ஐயோ என்ன நீக்கிடுவாங்க சார் அப்படிம்பார். அவரை நீக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரொடியூசர் எதுக்கு தண்டம் கட்டணும்? இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். ஞானவேல் ராஜா போட்டி போட்டார். ஞானவேல் ராஜா எப்போ தேர்தலில் நின்னாலுமே அவருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு நகைக்கடையில் அவருக்கு கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. யாராக இருந்தாலும் அவர் 1 கிராம் கோல்டு கொடுத்துருவாராம். 1 கிராம் கோல்டு 10,000 ரூபா பணம் அதுக்கப்புறம் இருக்குது. என்றைக்கு இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக நாம் எலெக்ஷனுக்கு முதல் நாள் கூடுறோமோ அன்றைக்கே ஒரு தவறான ஊழல் ஆரம்பிக்குது. ஆர்கே நகரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு யோகியதே கிடையாது. ஏன்னா அதை விட மோசமான அளவுக்கு தான் இங்கே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். அது முதல்ல நிறுத்தணும். நாம் வந்து எல்லாம் சோப்புலேருந்து லேண்டு விற்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் நடிகர்களும் சினிமாக்காரர்களுமே மக்கள்கிட்ட போய் நிற்கும்போது நாமளே கோல்டு காயினை வாங்கிக்கிறோம், அந்த காசு வாங்கிக்கிறோம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோன்னா முடிஞ்சு போயிடுமா? 10,000 ரூபா 20,000 ரூபாயே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பவுனே கொடுக்கும், 1 பவுனே கொடுக்கட்டும், 1 கிராம் இல்லை 1 பவுனே கொடுக்கட்டும், எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 50,000 ரூபா ஆகுமா? 50,000 ரூபாவில் ஓட்டு போடுறவனுடைய பிரச்சனை தீர்ந்துருமா? சினிமா இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய பிரச்சனையே மினிமம் 1 கோடி ரூபாயில் ஆரம்பிக்குது, 100 கோடி ரூபா வரைக்கும் போகுது. அப்போ ஒரு 50,000 ரூபாய் நீ கொடுத்து எதுக்காக ஏமாந்து போகணும்? தவிர எவன் ஒருத்தன் காசு கொடுத்து ஓட்டு கேட்கிறானோ அவன் அயோக்கியன் என்பது என் கருத்து. எதுக்காக நான் கொடுக்கணும், காசு கொடுக்கணும்? நான் உனக்காக வேலை செய்ய போகிறேன், நீ என்ன என்ன கேட்கணும்? நீ வந்து நில்லுங்க, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் எனக்கு வேலை செய்யுங்கன்னா சொல்லணும். நான் உனக்கு வேலை செய்கிறேன், நான் உன் செருப்பு தொடச்சி விட்றேன், நான் உன் காலை நக்கிறேன் அப்படின்னா அப்போ திருட்டுத்தனம் ஏதோ இருக்குது. எதற்காக இப்போ இந்த எலெக்ஷன் நின்று இதே ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி ஜெயித்த ஒருத்தர் அதை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு வராங்க? இது ஒரு கூட்டு களவாணித்தனம். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், 3 பேருமே ஒரு தலைமையின் கீழ் வந்துட்டால் சினிமா இண்டஸ்ட்ரியை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கெட்ட புத்தி. அவங்க எல்லோரும் ஒரு விஷயம் மறந்துட்டாங்க. அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்பட்ட தியாகராஜ பாகவதரே கடைசி காலத்தில் கண்ணு தெரியாத ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து செத்து போனார். அந்த பக்கமும் சினிமாவில் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்.
இது வந்து வியாபாரமாக்கக்கூடிய விஷயமே இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் சினிமாவுக்கு நல்லது செய்யணும். எங்கள் அப்பாவும், எங்கள் அப்பா பேர் எஸ்வி வெங்கட்ராமன், லேப் சீஃபாக இருந்தார். எம்பி சினிமாஸும் சேர்ந்தால் ஃபிஃப்சிங்கிற பேரே காயின் பண்ணாங்க. சிடிஏல 1 கோடி ரூபாய் ஊழல் வந்தபோது என் தந்தை தான் அதை கண்டுபிடிச்சு கொடுத்தார். அப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா குண்டு வச்சிருவேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் இஷ்டம் எங்கள் அப்பாவை, நீ என்ன குண்டு வைக்கிறியோ பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாம் நேர்மையாக இருப்பதற்கு எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சினிமாலெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் இந்த எலெக்ஷன்லலாம் நான் நிற்கணும். நான் 2,40,000 பேருக்கே நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டேன். அதோ டிஆரும் எம்எல்ஏவாக இருந்தவர் தான். அதனால் இங்கே 1,500 பேர் 2,000 பேருக்கு பொய் சொல்லி திருட்டு புரட்டு பண்ணி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அருள்பதி நியாயமானவர். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விடுங்க, ப்ரொடியூசர் அசோசியேஷனும் ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க, நடிகர் சங்கத்தை நடிகர் வச்சுக்கோங்க. இதென்ன சினிமாவில் என்ன 3 வேஷம் போடுற மாதிரியா? மறு ஒன்று ஒட்டிக்கிறது, கண்ணாடி ஒன்று போட்டுக்கிறது, 3 வேஷம் நம்ம நம்புறதுக்கு ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் இது வந்து ஏன் ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் உங்களை ரீட்டைன் பண்ணி இந்த ப்ரெஸ் மீட் வச்சதுக்கு காரணம், இது மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் உலகம் முழுக்க ரீச் ஆகும் அதற்கு தான். ஏன்னா வர சண்டே அன்னைக்கு எலெக்ஷன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை சொல்கிறோம். ஏன்னா இதில் இன்னொருத்தரை பற்றிலாம் அவதூறு சொல்லக்கூடாது, ஆனால் ஞானவேல் ராஜா டீம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக. ஏன்னா சில இடத்துல யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்கு நல்லது நடக்கும். எதற்காக அவர் ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்கள், ப்ரொடியூசர் கவுன்சிலர் ஏன் விட்டுட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வரார், ஒரே ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்கள். அதுக்கு காரணமே அவர்கிட்ட கிடையாது. அதுக்கு சாங்க ப்ரொடியூசர் சங்கத்தோடைய நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஓட்டு போடுங்க, ஐயா அம்மா ஓட்டு போடுங்கன்னு கதறாங்க. அவங்க ஏன் கத்தணும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு? டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை, இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு அமைப்பே இல்லாமல் படம் அவங்களே படம் எடுத்துக்கிறாங்க, அவங்களே கடன் வாங்கிக்கிறாங்க. பணம் கொடுக்கும்போது அன்பு நல்லவர், திருப்பி கேட்டால் அன்பு கெட்டவர், உடனே அதுக்கு அன்புக்கு சப்போர்ட்டாக வந்தால் மினிஸ்ட்ரியே நான் தொலைச்சிருவேன்றது என்னது இது? இதெல்லாம் சினிமாவில் நாம் டைலாக் எழுதி நாமளே பிரிவியில் பார்த்து நாமளே கை தட்டிக்கலாம், அதுக்கு மேலே எதுவும் நடக்காது. எதற்காக சொல்கிறேன்னா கோர்ட்டையே மதிக்கவில்லை. இன்றைக்கி விஷாலுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக தான் இன்றைக்கி கோர்ட்டில் அப்பியர் ஆனார். அதில் என்ன பிரச்சனை? ராதாரவி மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த ஒரு ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. அப்போ ஏன் எடுத்துக்கின்னு கேட்டதுக்கு பொதுக்குழு தீர்மானிச்சிருச்சான். மேடையில் இருக்கிறவங்க சொல்லாமல் பொதுக்குழு எப்படி தீர்மானிக்கும்? இதெல்லாம் அந்த ஜட்ஜுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை நம்ம எது சொன்னாலும் ஜட்ஜி நம்பிடுவார், பாவம் ஜட்ஜு அப்பாவின்னு நினைக்கிறாங்களா? எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நடிகை ஒழுங்காக நடிச்சுட்டு மக்களை வாங்குகிற காசுக்கு சந்தோஷப்படுத்திட்டு போகணும். அதற்கு மேலே எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, அது சரியாக வராது. இதில் வந்து விஷால் பின்னாடி இருக்கார், அவர் பின்னாடி இருக்கார், இதெல்லாம் நாங்கள் எதையுமே சொல்ல தயாரில்லை. ஆனால் ஞானவேல் ராஜா வரக்கூடாது என்பது முக்கியமான, ஏன்னா ஞானவேல் ராஜா டீமில் தான் திரு தனஞ்செயன் நின்னார். தனஞ்செயன் என்ன கொடுக்குறாரு அவருடைய அஃபிடவிட்டில், எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் யூடிவி சார்பாக நிற்கிறேன் அப்படின்னு கொடுக்குறார். யூடிவியை 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைச்சிட்டு அதை வந்து டிஸ்னியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வந்து டிஸ்னியோடைய அந்த அஃபிஷியல் சந்திரசேகருக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிச்சேன், இது மாதிரி கேட்குறாங்க, யூடிவி தான் இப்போ நிற்க வச்சுருக்கீங்களா தனஞ்செயனை அப்படின்னு. அவங்க எழுதிட்டாங்க, நாங்கள் யாரையும் நிற்க வைக்கல, அவர் எங்கள் ஆஃபீஸ்லேயே கிடையாது அப்படின்னு எழுதி லெட்டர் எழுதி. இப்போ என்னாச்சு, நேற்றுக்கு இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் ருக்மாங்கதன் தனஞ்செயன் பேரை ரிமூவ் பண்ணிட்டார். இப்போ அசிங்கம் இல்லையா, இது ஒரு திருட்டுத்தனம் இல்லையா? அப்படியாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்களே சொல்லுங்கள், சினிமாவில் இருக்கும் என்ன, அப்படி இன்னும் ஏமாற்றி வந்து என்ன ஆக போகுது? நான் கூட ஒரு சங்கத்துக்கு தலைவன் தான், தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர் நடிகர் சங்கம், இந்த வருஷம் 25வது வருஷம். எப்போ எலெக்ஷன் வச்சாலும் நீங்களே நின்றுக்காங்க, நாங்களே தான் இருக்கோம். ஆனால் நான் பாலிட்டிக்ஸ் வந்த உடனே நான் நிறுவன தலைவருங்கிற பதவியிலேருந்து நகர்ந்துட்டேன். நான் இப்போ அட்வைஸராக தான் இருக்கேன், பாக்கி பேர் தான் தலைவராக இருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்மளே இருக்கணும் அப்படின்னா சரியில்லை. நான் வந்து தேர்தலில் நிற்கலை, இதெல்லாம் நிற்கலை. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில்
டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் தனித்தனியாக இருக்கணும். தனித்தனியாக இருந்தால் சினிமாவுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா ஏமாற்றி இந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து வரவங்க ஜெயிச்சா சினிமா நாசமாக போயிடும். அதனால் யாராவது ஓட்டு போடணும்னா கூட அதுக்கு பதிலாக காசை கொடுத்தாங்களா வாங்கிக்கோங்க, கொழுப்பெடுத்து கொடுக்குறாங்க வாங்கி வச்சுக்கோங்க தாராளமாக. பப்ளிக் எலெக்ஷனில் தான் காசு வாங்குவேன்னு சொல்லக்கூடாது. சினிமாவில் இப்படி ஏன்னா எத்தனையோ கோடி நஷ்டம், யார் யாருக்கோ எங்கேயோ வாங்கி கொடுக்குற கடன் தானே, நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓட்டு மொத்தம் போட்டுறாதீங்க.